வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இந்த பூ வர ஸ்டேஜில் எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த காம்பளங்களும் இந்த பூ வந்து டோட்டலாக அழுகி போகிற மாதிரி வர விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பூக்களை வந்து பாதிக்கும். நல்லா ஈல்டு எடுக்கண்டா சாமி, இந்த முறை எப்படினாலே நல்ல ஒரு நம்ம செடி வந்து நல்ல ஒரு ஈல்டு வரும் அப்படின்ற சொல்லிக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பூவுகள் வந்து டோட்டல் ஈல்டையே நம்மளை வந்து பாதிக்கிற மாதிரி செஞ்சிடும். ஸோ ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, அந்த நண்பருக்காகவே இந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம். ஸோ காம்பல்கள் வந்தால் நீங்கள் எந்த விதமான பயப்படும் போயிடாதீங்க. ஸோ மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காம்பல்கள் வர்றதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பச்சை புழு மாதிரி சின்ன சின்ன பச்சை புழுவில் அதிகமாக செடிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான காம்பல்கள் நோய் ரொம்ப அதிகமாக உங்களுடைய செடிகள் பாதிக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து என்ன தான் பண்ணணும் ப்ரோ, இதுக்கு என்ன தான் பண்ணால் நம்ம இந்த காம்பல்கள் நோயிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல் விஷயம் இந்த புழு வந்து கடிகளை வந்து முற்றிலுமாக தடுக்கணும். இரண்டாவது விஷயந்தான் இந்த காம்பல்கள் நோய் வருவதற்கான காரணங்களை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன மொட்டுக்களாக இருக்கும்போது பச்சை பச்சை புழு, சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும் அந்த மொட்டுக்களை கடிக்கக்கூடிய புழு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான புழு வந்து உங்களுடைய டோட்டலாக அந்த மொட்டுக்களை டோட்டலாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, காஞ்சிரும். கடித்து 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 டோட்டலாக மொட்டுக்களே காயிற நிலைமைக்கு வந்துடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது முதல்லே வந்து நம்ம வந்து சரியாக பார்க்காதது கூட ஒரு தவறாக இருக்கலாம். ஸோ மெயினாக நம்ம வந்து இந்த பச்சை புழுவுக்கு நல்ல ஒரு மருந்துகள் என்ன அப்படின்னா, ஃபார்வர்டு அந்த ட்ரேசர்னு ஒரு சின்ன ஒரு 5 ml தான் அந்த மருந்து இருக்கும். ஸோ அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பச்சை புழு ப்ராப்ளமே வராது. ட்ரேசர், அதாவது நீங்கள் நார்மலாக எல்லா மருந்து கடையிலையுமே இது கிடைக்கும், உங்களுக்கு பச்சை புழு வந்து கண்டிப்பாக இருக்கும். எந்த விதமான செடிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த புழுக்களை டோட்டலாக ரிமூவ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மருந்துனே சொல்லுவோம். அடுத்து இந்த காம்பல்கள் எப்படி தான் ப்ரோ வருது அப்படின்னா, இந்த காம்பல்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்த பச்சை புழுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பச்சை புழு டோட்டலாக வந்து அந்த மொட்டுக்களை வந்து கடிச்சிடும். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா, பூக்கள் வெளியே வரும்பொழுது பாதி பூ தான் வரும் அல்லது காம்புகளை கடிச்சிருக்கும். அதே போல் வந்து மேலே இருக்கிற பூ மட்டும் வரும், கீழே இருக்கிற காம்பு பார்த்திங்கன்னா அழுகுன மாதிரி இருக்கும். ஸோ இது மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அந்த காம்பு சுருக்கம்னு சொல்கிற மாதிரிங்களா, அதெல்லாம் கிடையாது. காம்பு சுருக்கம் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளமே கிடையாது, அந்த புழு கடி தான். அந்த புழு வந்து கடிச்சிருக்கும், அந்த பூ வந்து வெளியே வர வர பார்த்திங்க அப்படின்னா அழுகி போய் தான் வரும். மேக்சிமம் அந்த மொட்டுலேருந்து மலர ஆரம்பிக்கும், அந்த மலர்ந்த அப்புறம் கண்டிப்பாக அழுகி போய் தான் இருக்கும். ஸோ அந்த காம்பல்கள் நோய் வந்துருச்சு அப்படின்னாவே உங்கள் நீங்கள் முதல் முறையாக என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா, அழிக்கா ஜெல் மாதிரி இருக்கும் அந்த மருந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஜெல் மாதிரி இருக்கும். அது 100 ml நார்மலாக கிடைக்குது, 100 ml ப்ளஸ் வந்து ஃபார்வர்ட். எல்லா மருந்து கூடையும் நீங்கள் அடிக்கக்கூடிய மருந்து கூட எல்லா மருந்துகள் கூடையும் இந்த ஃபார்வர்டு வந்து சேர்த்துக்கிறது நல்லது. அதே போல் வந்து இந்த வளர்ச்சி பவுடரை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபார்வர்டு அழிக்கா அண்டு ஒரு வளர்ச்சி பவுடர் M45 எதுனாலே அவதான் ஏதாவது ஒரு வளர்ச்சி பவுடரை வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான காம்பல்கள் ப்ராப்ளமே டோட்டலாக ரிமூவ் ஆகும். அதே போல் வந்து இந்த முதல் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்லே வந்து இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அந்த புழு தாக்குதல்லேருந்து செடிகளை விடுவிக்கணும். மெயினாக நீங்கள் அந்த புழு தாக்குதல்லேருந்து விடுவிச்சிட்டிங்கனாவே கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, உங்களுடைய செடிகள் இந்த காம்பல்கள் நோயிலேருந்து டோட்டலாக தப்பிக்கும். அதே போல் இந்த புழு தாக்குதல் மெயினாக நீங்கள் முதல்ல வந்து ரொம்ப செலவு பண்ணி மருந்து ஸ்ப்ரே பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. நார்மலாக இந்த ஃபார்வர்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்வர்டும் ஒரு வளர்ச்சி பவுடரும் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே இந்த டோட்டல் இந்த புழு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ அந்த மருந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பென்டால் இந்த மொட்டு வர ஸ்டேஜில் இந்த வண்டுகள் இந்த கொசு தொல்லை வெள்ளை வெள்ளை கொசு இருக்கிற மாதிரி தொலைகள் இந்த மாதிரிலாம் இருக்கிற போது பென்டாலும் சேர்த்து, பென்டால் ப்ளஸ் ஃபார்வர்ட் ப்ளஸ் ஒரு வளர்ச்சி பவுடர், இது மூணையும் சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்கள். செம்மறையான பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுடைய செடிகள் தரும், ஒரே சின்ன காம்பல்கள் கூட இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்களை. நன்றி, வணக்கம்.